டிஎன்பிஎஸ்சி தேர்வு முறைகேடு. இந்த டிஎன்பிஎஸ்சி தொடர்பான வழக்கில் குரூப் 4 தேர்வு முறைகேட்டு புகார். குரூப் 4 தேர்வு முறைகேட்டில் குரூப் 4 தேர்வில் முறைகேடு நடந்து குரூப் 4ல மட்டும்தான் இதுவரைக்கும் ஊழல் நடந்திருக்கா? குரூப் 4 சர்வீஸ் எல்லாம் கிடையாது, இதுக்கு பேரே மாப்பிள்ளை சர்வீஸ். மாப்பிள்ளை சர்வீஸ்னா என்ன? யார் மாப்பிள்ளை? யாருக்கு மாப்பிள்ளை? யார் மாப்பிள்ளைனா டிஎன்பிஎஸ்சி ஊழல். இப்போ பேப்பரை திறந்தா, டிவி சேனல் ஆன் பண்ணா, எங்கே பார்த்தாலும் டிஎன்பிஎஸ்சி ஊழல், டிஎன்பிஎஸ்சி ஊழல், டிஎன்பிஎஸ்சி ஊழல்னே வந்து திரும்ப திரும்ப எதில் பார்த்தாலும் வந்துட்டுருக்கு. வீக்லி மேகசின், பைவீக்லி, எதை எடுத்துட்டிங்கனாலும் சரி இதுதான் வந்துட்டுருக்கு. என்ன? டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல ஊழல். குரூப் 4ல மட்டும்தான் இதுவரைக்கும் ஊழல் நடந்திருக்கா? அதுவும் குரூப் 4ல வந்து கீழக்கரை, ராமநாதபுரம், இந்த ரெண்டு மையத்திலையும் செலக்ட் ஆனவங்க 99, எக்ஸாம் எழுதினவங்க 99 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. இந்த ரெண்டு மையத்தில் மட்டும்தான் ஊழல் நடந்திருக்கா? இல்லவே இல்லை. டிஎன்பிஎஸ்சியில் கடந்த 25 எனக்கு தெரிஞ்ச ஊழல் நடந்துகிட்ருக்கு. அதுக்கும் முன்னாடி இருந்தும் ஊழல் வேறு விதமாக நடந்துகிட்ருக்கு. டிஎன்பிஎஸ்சி எப்போ ஆரம்பிச்சது? 1926 ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் வெள்ளக்காரன் இருக்கும்போதே லீ கமிஷன் ஒரு கமிஷன் போட்டு இந்த மாகாணத்துக்கு வந்து தேவையான ஆட்களை, இது ஒரு பழமையான கமிஷன், 26 ஆரம்பித்து இந்த மாகாணத்துக்கு தேவையான ஆட்களை, அதிகாரிகளை, அரசாங்க ஊழியர்களை தேர்வு செய்கிறதுக்கான ஒரு கமிஷனாக இருந்துச்சு. 26 பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அப்போருந்து வந்து தொடர்ச்சியாக வந்து ரெக்ரூட்மெண்ட்ஸ் எடுத்துட்டுருக்கிறது தான் இவங்களோட வேலை. அப்போ என்ன ஆகுது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1947 வரைக்கும் இது வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் 1947 சுதந்திரம் கிடச்சதுக்கப்புறம் நமக்கு கான்ஸ்டிடியூஷன் உருவாகுது. கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கப்புறம் அப்போ அப்பாயின்ட் பண்ணப்படுற மெம்பர்கள் எல்லாமே இருந்து ஒரு 60-65 அந்த பீரியட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நியாயமாக, ஏன்னா அவங்க எல்லாமே மெரிட்டோரியஸான ஆளுங்க, ஒரு இன்டெக்ரிட்டி உள்ளவங்க, மெம்பர்ஸாக சேர்மனாக எல்லாமே வந்தாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, நியாயமான படிச்சுட்டு வந்த பசங்களை, மெரிட்டோரியஸான கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணுறாங்க. அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, சரியாக தான் போயிட்டுருந்துச்சு. கான்ஸ்டியூஷனல் ப்ரின்ஸிபல்ஸில் ஸ்டார்ட் பண்ணி அன்றைக்கி வரைக்கும் நல்லா இருந்தது. எப்போது இந்த பிரச்சனை ஆரம்பமாகுது? 65 அப்புறமா எப்போ இந்த பிரச்சனை ஆரம்பமாகுதுன்னா, இப்போ உங்களுக்கு கேட்டாலே இன்றைக்கி இது புதுசாகவும் இருக்கும், செழிப்பாகவும் இருக்கும். மாப்பிள்ளை சர்வீஸ், இதுக்கு பேர் குரூப் 1 சர்வீஸ்லாம் கிடையாது, இதுக்கு பேரே மாப்பிள்ளை சர்வீஸ். மாப்பிள்ளை சர்வீஸ்னால் என்ன? யார் மாப்பிள்ளை? யாருக்கு மாப்பிள்ளை? யார் மாப்பிள்ளைன்னா அந்த ஒரு அரசியல்வாதி, அமைச்சராகவோ இல்லை ஒரு கட்சியில் ஒரு மாவட்ட அளவில் மாவட்ட செயலாளராகவோ மாவட்ட தலைவராகவோ இருக்கிற ஒரு பெரிய அரசியல்வாதியோ, அவங்க வந்து ஒரு மாப்பிள்ளையை சூஸ் பண்ணுவாங்க. அவங்க பொண்ணுக்கு எப்படி மாப்பிள்ளை சூஸ் பண்ணுவாங்க? அப்போல்லாம் வந்து படித்தவங்க ரொம்ப கம்மி, டிகிரி படித்தவங்க, அதில் தன்னுடைய கம்யூனிட்டியிலேருந்து ஒருத்தரை சூஸ் பண்ணி படித்தவனாக இருப்பான், டிகிரி ஒரு எம்ஏயோ இல்லை பிஏபிஏவோ படிச்சிருப்பாங்க, இல்லை எம்ஏ படித்தவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு இவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து, ஒன்று கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் சர்வீஸ் வாங்கி கொடுப்பாங்க, பின்னாடி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிடலான்னு. இல்லை அவங்களோட ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி, நீ வந்து உனக்கு நான் வேலை வாங்கித்தரேன், நீ என் பொண்ணை கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பண்ணுவாங்க. ஏன் மாப்பிள்ளை சர்வீஸாக இருக்குது அது, மகன் சர்வீஸாக அது ஏன் இல்லை? ஏன்னா மகன் ஒழுங்காக படிக்க மாட்டான், அதனால் படித்த பையனை கொண்டு வருவாங்க. ஏன்னா இந்த அரசியல்வாதிகளோட பையன் எப்படி இருப்பான்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அவன் படிக்க மாட்டான். ஸோ அதில் இன்னொரு பெனிஃபிட் வேறு, ஏதோ தப்பி தவறி படித்தா கூட அவனை இதுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா மகனை வந்து அரசியல் வாரிசாக உருவாக்கி அவனை ஒரு அமைச்சர் அந்த மாதிரி கொண்டு வரலாம், அரசியலில் மிகப்பெரிய ஆளாக கொண்டு வரலாம். இங்கே எவனோ ஒரு வீட்டு பையன் இந்த இருக்கிறதுல நல்லா செலக்ட் பண்ணி இந்த கம்யூனிட்டியில் எவன் பிரில்லியண்ட்டோ, ஓரளவுக்கு பிரில்லியண்ட்டுன்னு சொல்ல முடியாது, அவனை காம்படிஷன் எக்ஸாம்ல எல்லாம் விட்டிங்கன்னா பாஸ் பண்ண மாட்டான், ஓரளவுக்கு படித்தவனை கொண்டு வந்து மாப்பிள்ளையாக்கி வச்சுக்க வேண்டியது. ஸோ இப்போ என்னாச்சு, இந்த மாப்பிள்ளைகளெல்லாம் சேர்ந்து 70 அப்புறம் வந்து ஒரு 25-30 இந்த செக்ரட்டரியாகவும், இப்போ தான் பிரின்சிபல் செக்ரட்டரி வந்திருக்கு, செக்ரட்டரியாகவும் டிஜிபியாகவும் ஐஜியாகவும் எல்லாமாவும் உட்காந்து ஒட்டு மொத்தமாக இந்த நாட்டோட அட்மினிஸ்ட்ரேஷனை சீர்குலைச்சு நாசப்படுத்திட்டு போயாச்சு.